Hi, hello, welcome to Chennai Garden and Decor. Now, Ruthi Sherwanika. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது பெப்பரோமியா. பெப்பரோமியான்ற பிளான்ட் வந்து நம்ம வீட்ல காமனா இருக்காது. பட் பெப்பரோமியான்றது ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் இன்டோர் பிளான்ட். ஸோ பெப்பரோமியா விட உங்களுக்கு ஈஸியான மெயின்டெனன்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. பெப்பரோமியாவில் மெயின்டெனன்ஸ்ன்றது அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் அதை இன்டோரில் டேபிள் டாப் பிளான்ட்டாவோ இல்லை நீங்கள் அதை அவுட்டோரில் வச்சாலுமே உங்களுக்கு அது அழகாக வளரும் பார்க்குறதுக்கு. அதோட ஒரு ஒரு லீஃபுமே வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஒரு வெரைட்டியில் என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குன்ட்டு காட்டுறேன். நான் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கேன்ட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா பெப்பரோமியா ஆப்டிஸா ஃபோலியா. இது வந்து நல்ல டார்க் பிளெயின் க்ரீன் வெரைட்டி. இதில் வந்து நிறைய நியூ க்ரோத்லாம் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வளரும். இது வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதெல்லாம் கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இதுலேருந்து நம்ம ப்ரொபகேஷனுமே ஈஸியாக பண்ணலாம். ஸோ நான் இதுலேருந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்க பேபி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள் பெப்பரோமியாவோட ரூட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லா மேலே ரூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இங்கே ரூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் இந்த கிளையில் இங்கே ரூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரூட்டிங் மண்ணுக்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் இன்னும் மண்ணு போட்டோன்னா இது இன்னும் ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட் இப்போ நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிளான்ட் இப்படி சாஞ்சிருக்கு. இல்லைனா பிளான்ட் இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிளான்ட்டோட நியூ க்ரோத். இதோட புது லீஃப் பார்த்தீங்களா, இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இது இந்தளவுக்கு குட்டியாக இருந்து இந்த மாதிரி இது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி இது இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். இது இப்படி வளர வளர வந்து கலர் டார்க் ஆகும். ஸோ இது பாருங்கள், இது எவ்வளோ லைட்டாக இருக்குது, ஆனால் இதோட கம்ப்ளீட் எண்ட் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். அப்புறம் மேலே என்னென்னா இதோட ஒரு ஒரு லீஃப்மே நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த பெப்பரோமியா பிளான்ட்டுக்கு வேரிகேட்டர்னு பேர் வந்ததுக்கு காரணம் இதில் கலர் பார்த்திங்கன்னா நல்லா வேரிகேட்டாகி தெரியும். ஸோ ஒரு எல்லோ கலர், அப்புறம் நடுவில் ஒரு க்ரீன் கலர் தெரியும். அதனால் இது வேரிகேட்டர். இப்போ வாங்கன்னா உங்களுக்கு அடுத்த வெரைட்டி காட்டுறேன். இப்போ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பெப்பரோமியா ரெட் எஜ்ட் வெரைட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃபில் ஒரு எஜ் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். நான் அதை உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன். இது வந்து நியூ க்ரோத்லாம் கூட இருக்கும். இதுவுமே ப்ரொபகேஷன் ஈஸி தான். மற்ற பிளான்ட்டுக்கு நம்ம பண்ணுற மாதிரி அதே ப்ரொபகேஷன் பண்ணால் இது வளர்ந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இது இந்த கார்னரில் ரெட் எஜ் தெரியுது பார்த்தீங்களா, அதனால தான் இதுக்கு ரெட் எஜ்ட் பெப்பரோமியான்னு பேர். இப்போ வாங்க நம்ம அடுத்த பிளான்ட் பார்க்கலாம். இந்த பெப்பரோமியா வெரைட்டி பார்த்திங்கன்னா இது க்ரீன் க்ரீப்பிங் பெப்பரோமியா. ஸோ வந்து நார்மலாக பெப்பரோமியா எல்லாத்துலேயுமே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த பிளான்ட்டில் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இதில் இருக்கிற ஃப்ளவரையும் காட்டுறேன். ஆனால் பெப்பரோமியா பிளான்ட்டில் வர ஃப்ளவர்ஸை நம்ம ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இதை வந்து நம்ம ஃப்ளவர் ஸ்பைக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வ் மாதிரி தெரியும். இது நார்மலாக ஒரு ஸ்டெம் மாதிரி தான் இருக்கும். பட் இது ஸ்டெம் இல்லை, இது இதோட ஃப்ளவரிங். இதை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்ஜஸ் இருக்கும். ஸோ வந்து டயக்னல் ரிட்ஜஸ் மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் இது வளர்ந்ததுக்கப்புறம் இது இன்னும் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு பெப்பர் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பெப்பரோமியான பேர். ஸோ பெப்பரோமியாவோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் சன்லைட்டை டைரக்ட் சன்லைட்டாக வைக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வளரும். இல்லை நீங்கள் இதை இன்டோரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இது நல்லா வளரும். இது பேசிக்கலி ஒரு இன்டோர் பிளான்ட் தான், ஓகேவா. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்டரிங் வந்து மேலே சாயில் ட்ரையாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு வாட்டரிங் விட்டால் போதும். இதுக்கு வந்து நீங்கள் சாயில் வந்து நல்லா வெல் ட்ரெயின்டு சாயில் மாதிரி வச்சுக்கணும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை அடுத்து வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.